ஒரிஜினல் லைசன்ஸ் வந்து டிரைவர் கட்டாயம் வச்சுக்கணும்னு சொல்லி திடீர்னு ஒரு உத்தரவு வந்திருக்கு. இந்த லைசன்ஸை வந்து இதுவரைக்கும் தங்கம் போல் பாதுகாத்து தான் வச்சுருக்கோம் வீட்டில். அதோட நெகல் தான் நாங்கள் பாக்கெட்டில் வச்சுருக்கோம். ஏதோ ஒரு பிரச்சனைனா நெகலை காமிச்சு தான் போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் அந்த ஜெராக்ஸ் காப்பி தான் எங்களுக்கு ஒரு ஒரு உயிர் நாடியாக வச்சுருக்கோம். திடீர்னு இந்த லைசன்ஸை வந்து ஒரிஜினல் ஒன்றாந்தேதியிலேருந்து பத்திரமாக எல்லாருமே கையில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி சார் அது சாத்தியமாகும்? ஒவ்வொரு கம்பெனியில் வாடகைக்கு நாங்கள் கார் ஓட்டுறோம். அந்த கார் வேலை டூட்டி முடிஞ்சுனா அந்த ஓனர் வீட்டில் காரை நிறுத்திட்டு நாங்கள் பஸ்ஸில் போகணும். பஸ்ஸில் போகும்போது பர்ஸை பிப்பாயிட் அடிச்சிடலாம். இப்போ எவ்வளவோ நடக்குது, செல்ஃபோனை திருடுறான், பர்ஸ் எடுக்கிறான், அதில் என்னுடைய லைசன்ஸ் போயிடும். இன்னும் அடுத்த லைசன்ஸுக்கு நான் இன்ஸ்பெக்டர் போய் கையெழுத்து வாங்கணும். அதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அந்த வெயிலில் நான் அலையணும். அந்த லைசன்ஸ் எனக்கு கிடைக்கிறதுக்கு அவர் வெரிஃபிகேஷன் எழுதி அவர் எல்லா இடத்துலையும் ஃபோன் பண்ணி கேட்டு இந்த மாதிரி லைசன்ஸ் ஏதாவது சிக்கலில் மாட்டியிருக்கா, லாக் பண்ணி நீங்கள் வச்சுருக்கீங்களா, பறிமுதல் பண்ணி வச்சுருக்கீங்களான்னு அவங்க இதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆர்டிஎஃப்ஸ்க்கு ஒரு லெட்டர் கொடுத்து அங்கே போய் நான் அதில் போய் இதுக்கெல்லாம் நான் சம்மதம், இனி எந்த பிரச்சனை வந்தாலும் இதுக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன்னு அவர்கிட்ட ஒரு கையெழுத்து, அதில் ஒரு பணம், ஒரு அமௌண்ட்டு. என்ன சார் இது, எவ்வளோ பிரச்சனைகள் வருது இந்த லைசன்ஸ்னால சொல்லுங்க. 100% 100% டிரைவர்கள் வண்டி ஓட்டுறாங்க இல்லைங்களா? அதில் ஒன்று ரெண்டு எதோ தண்ணியை போட்டு ஓட்டிடுறாங்க, ரெண்டாவது அவங்க பிடிச்சிடலாம். பிடிச்சிதான் ஒரு மணி நேரம் எனக்கு ஒரு நாளைக்குள்ள லைசன்ஸை கொண்டு வர சொன்னால் கொண்டு வந்துட்டு போகிறாங்க. அதுக்காக எல்லாருமே லைசன்ஸை பாக்கெட்டில் வச்சுட்டே ஓட்டிட்டு இருக்க முடியாது சார். திடீர்னு ஏதோ ஒரு டோல்கேட்டில் எடுக்கணும்ல, லைசன்ஸ் கீழே விழுந்துருது, ஏதோ ஒரு மிதில் போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா லைசன்ஸ் எடுக்கிறது பிரச்சனை இல்லைங்க, அந்த லைசன்ஸை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ எனக்கே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, எனக்கு ஒரு இப்போ ஒரு முட்டல் தட்டல் ஆயிடுச்சு, இந்த லைசன்ஸ் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும்னா முடிஞ்சு போச்சுங்க. அடுத்து வண்டி ஏறினா 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் வீடு. ஏன்னா இங்கே எல்லா ஊர்லேயுமே அந்தந்த ஊருக்காரங்க வண்டி ஓட்டுறதில்லை, எல்லா ஊர்லேருந்து வந்து ஓட்டுறாங்க சார். இதுக்கு ஒரு முடிவு தெரியும். லைசன்ஸ் ஒரு பிரச்சனையாச்சுன்னா அது சொல்லுங்கள், ஒரு நாள் நம்ம லைசன்ஸ் ஒன்று கொடுக்கலனா அவன் மேலே நடவடிக்கைங்க. பாக்கெட்லேயே வச்சுருங்க, பாக்கெட்லேயே வச்சுருங்கன்னா எங்கேங்க சார் போகிறது? இந்த லைசன்ஸ்னால டிராஃபிக் போலீஸுக்கு தாங்க சார் லாபம். இன்றைக்கி 200 ரூபாங்கிற அந்த லைசன்ஸை பிடிங்கி வச்சுக்கிட்டு, சாவியை பிடிங்கி வச்சுக்கிட்டு 500 கொடு 1000 கொடும்பாங்க. நாங்கள் எங்கே போகிறோங்க? 250 ரூபா 300 ரூபா பேட்டாக்கு வண்டி ஓட்டுறோம் சார். லைசன்ஸை பத்திரமா வச்சுருக்கோம், பிரச்சனை வரும்போது நாங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். நன்றி சார். இதுக்கு